இப்பதான் எங்க வீடியோவை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம ஒரு நியூ ரெசிபி தான் செய்ய போறோம். என்னன்னு பார்த்தா மொட்டு காளான் வச்சு மட்டன் குழம்பு சுவையில் குழம்பு தான் வைக்க போறோம். அதுக்கு தேவையான மசாலா பொருளெல்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் மிளகு, சீரகம், மல்லி, சோம்பு, பட்டை, கிராம்பு, வரமிளகாய், இதெல்லாம் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தில் இந்த குழம்பு வைக்கும் பொழுது இன்னுமே சுவை அதிகமாக இருக்கும். இப்போ அதுக்காக ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திட்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்துக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். இப்போ நம்ம எத்தனை பேருக்கு சமைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம அது கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு இன்னுமே சுவை அதிகமாக இருக்கும். இப்போ தேங்காய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கி எடுத்ததும் இப்போ இந்த மசாலாவையும் வெங்காயம் வதக்கி வச்சதையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். இப்போது மசாலாலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அது கூட நம்ம ஒரு 200 கிராம் மொட்டுக்காளான் எடுத்தாச்சு. இதை நம்ம முழுசாகவும் போட்டுக்கலாம், இல்லை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா வதங்கிரும். அதுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்து நல்லா சுடு தண்ணியிலையோ அல்லது பச்சை தண்ணியிலையோ இல்லை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காளான் நல்லா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிரும். குழம்புக்கு தேவையான மசாலா பொருளெல்லாம் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ குழம்பை வதக்கி வச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு சிறிதளவு பட்டையும் கிராம்பு 2 சேர்த்துக்கிட்டு அது கூட பிரியாணி எல்லாம் போட்டோம் அப்படின்னா குழம்பு இன்னுமே மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். அதுக்காக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கினதும் அது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க காளானெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டலாம். அது எண்ணெயிலேயே வதங்கினாதான் கொஞ்சம் சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டாக இருக்கும். காளான் வதங்கும் பொழுது நம்ம சிறிதளவு உப்பு சேர்த்திக்கணும். ஏன்னா காளானில் உப்பு பிடிச்சிது அப்படின்னா சாப்பிடும் பொழுது இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ காளான் நல்லா வதங்கிருச்சு. அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அது ஒரு கொதி வரும் பொழுது நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் கொஞ்சம், கரம் மசாலா சேர்த்து உப்பு நமக்கு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரும் பொழுது தான் மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகும், குழம்பு ருசியாகவும் இருக்கும். இப்போ நம்ம 4 பேருக்கு தகுந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா நம்ம நல்லா கொதிச்சு நமக்கு தேவைப்படுற அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா குழம்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லா திக்காகவும் நல்லா கிரேவி பதத்துக்கு நமக்கு கிடச்சிருச்சு. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூட வச்சு சாப்பிடும் பொழுது இன்னுமே நல்லாயிருக்கும். நாங்கள் மதிய லஞ்சுக்கு தான் செஞ்சோம். இது சாதத்து கூட வச்சு சாப்பிடும் பொழுது இன்னுமே ருசியாக இருந்துச்சு. இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சோம் அப்படின்னா குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் போடுற குக்கிங்காக இருக்கட்டும், விலாகாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா நியூ ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.